ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல இங்க வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, மல்லிகைப்பூ வந்து இந்த அறை முழுக்கவே அந்த மல்லிகைப்பூ வாசம் அடிச்சுட்டு இருக்கு, மகிழ்ச்சியின் மல்லிகைப்பூ வாசம் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நம்ம தமிழ் சூழல்ல வந்து ஒரு கவிஞருக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. நான் எழுத ஆரம்பிக்கும் பொழுது பிளஸ் ஒன் படிக்கும்போது எழுத ஆரம்பித்தேன். 7ஆம் வகுப்புலேருந்து இது பண்ணி பிளஸ் ஒன் படிக்கும்போது விகடனில் வந்து இரு கதைகள் வந்து தேர்வாகி அப்போருந்து எழுதிட்டுருக்கிறேன். ஒரு சக கவிஞர்களுடைய சக எழுத்தாளர்களுடைய வளர்ச்சி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இது இதாகுது, ஒரு பிரசுரமாகுது இல்லை வெளியாகுது அப்படின்னா முழு மகிழ்ச்சியோடு அதை ஏற்று இரு கைகளையும் பிடிச்சு வாழ்த்துக்கள் பான் சொல்கிற சமூகம் இலக்கிய உலகம் அல்ல, தமிழ் இலக்கியம் உலகம் அல்ல அப்படிங்கிறத நான் ரொம்ப தீர்மானமாக வந்து சொல்லிக்கிறேன். என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி, ஐயா வந்து எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்துக்குறோம், பல வருடங்களாக தெரியும். நான் வந்து ஜெவகுமாரோட வள்ளியூர் டைம்ஸ்லலாம் நான் நிறையா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஒருவரை ஒருவர் எப்படி கைகள் கோர்த்து நம்ம இந்த சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா தோணுது. என்னுடைய முதல் காதலன் வந்து இளையராஜா தான் சொல்லுவேன். அப்போ வந்து 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன், என்னோட அப்பா வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்தாரு. அந்த டிரான்சிஸ்டருடைய தான் எல்லா 24 மணி நேரமும் இலங்கை வர்த்தக ஸ்தாபன வானொலியை கேட்டு வளர்ந்தவள் தான். நான் 11 வருடங்களாக வந்து ஆர்ஜேயாக இருந்திருக்கேன். வானொலி மீது ஒரு பித்து, அதுக்கு காரணம் வந்து இளையராஜா தான். அந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து எழுதணும் அப்படின்னு இருந்தால் கூட தெற்கு பகுதியில் ஒரு மதம் சார்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால நிறைய 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 தடைகள் இருக்கும். நாம் நினச்சிக்கிறோம் பெண்களாக இருக்கிற நமக்கு தான் தடைகள் அப்படின்னு. மகுவி மாதிரி, தம்பி அருண் மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டோம்னா எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரே போராட்டம் தான், ஒரே விதமான போராட்டம் தான். அது முதல்ல ஆரம்பிக்கிறதே இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாடகை கட்டுறதுல தான் இருக்கும். இப்படிதான் ஆரம்பிக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை, யதார்த்தமான பொருளாதார பிரச்சனைகள். நம்ம வந்து ஒரு கட்டத்தில் தூக்கி வச்சு பேசுவாங்க எழுத்தாளர்கள்னு, ஆனால் எழுத்தாளர்களுக்கான இங்கே என்ன அளவுக்கான மரியாதை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. எனக்கு தம்பி அருண் பாரதி மூலமாக தான் மகுவி அவர்கள் வந்து தொலைபேசியில் வந்து பேசினார். எனக்கு பாட்டு எழுதணுங்கிறதுலாம் ரொம்ப வருஷ கனவு, ஆனால் எனக்கு இருந்த சூழல்கள், சமூக சூழல்கள், எனக்கு இருந்த தனிப்பட்ட பிரச்சனைகளால் வந்து நான் ரொம்ப தாமதமாக தான் வந்து எழுத வந்தேன். என்னுடைய முதல் பாடல் வந்து கண்ணாடி மழைகள்னு ஸ்ரேயா கோஷலுடைய ஆல்பமில் வந்தது, அப்புறம் விழித்திரு பாடல், அப்புறம் பல பாடல்கள், இப்போ தற்சமயம் வந்து கொலைக்காரன், அதுக்கப்புறம் சிகப்பு பச்சை மஞ்சள் போன்ற திரைப்படங்கள் எழுதிட்டுருக்கேன். எனக்கு மகுவி வந்து இதை அனுப்பின உடனேயே நான் அவர்கிட்ட கேட்டது, நீங்கள் பாட்டு எழுத விரும்புகிறீங்க, எனக்கு எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அதை வாசித்தோடனேயே நான் கேட்ட முதல் கேள்வி, தம்பி உங்களுக்கு பாட்டு எழுத ஆசை இருக்கா அப்படின்னு. ஏன்னா பாட்டு எழுதுறதுக்கான மீட்டரில் ஒரு இசை லயம் இருக்கும் இல்லையா, அந்த லயம் வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து நிறைந்திருந்தது. பாடலுக்கும் கவிதைக்குமான ஒரு மிக வேறுபாடு ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா கிராமட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, இலக்கண முறைப்படி பார்த்தீங்கன்னா கவிதைகள் வந்து வேறு, பாடல்கள் என்பது வேறு. பாடல்களில் தன்னிச்சையாக வந்து ஒரு ஒரு இசை லயம் இருக்கும். இன்றைக்கி நிறையா ரெக்கார்ட் பண்ணப்படாத நிறையா டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அம்பா பாடல்கள் குறிப்பாக சொல்லணும்னா, மீனவர்களுடைய அம்பா பாடல்கள் இன்னும் வந்து நிறைய டாக்குமெண்ட் பண்ணப்படலை, ஆனால் அதில் இருக்கிற இசை லயம் இருக்கு இல்லையா, ஏலேலோ ஐலசா. அந்த கட்டுமரம் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. கட்டுமரம் காணாமல் போனதுனாலையும் மோட்டர் படகுகள் அதிகமாக வந்ததுனாலையும் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஒரு கல்ச்சுரல் ட்ரெஷர் ஒன்றை இழக்கிறோம், ஒரு பாடல் பகுதிகளை நம்ம இயக்குறோம். சென்னையில் வந்து வாழ்றது, நான் இப்போ கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் வேற எதுவும் பணி பண்ணுறீங்களா மகுவினா? அக்கா நான் பாடலாசிரியர் ஆகணும்னு. என்னுடைய 200% பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், பேரன்பு எல்லாமே உங்களுக்கு மகுவி. நீங்கள் இந்த வருட இறுதிக்குள் மிகச்சிறந்த பாடலாசிரியராக நீங்கள் வந்து வளம் வருவீர்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கவிதை நூல்கள் அப்படின்னு வந்து கருதும் பொழுது எனக்கு வந்து நான் அவர்கிட்டே சொன்னேன், ரெண்டு விஷயம் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துருக்கணும்னு தோணுது. ஏன்னா அன்றாடம் நம்ம வந்து செய்தித்தாட்களில் அதில் பார்க்குற கவிதைகள் வேறு, இன்று நவீன தமிழ் கவிதைகள் இருக்கக்கூடிய தளம் என்பது வேறாகத்தான் இருக்கிறது. நீங்கள் பிரமிழோட கவிதைகளாக எடுத்துக்கிட்டாலும் இல்லை, நம்ம ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம், அதெல்லாம் எளிதான கவிதைகள் அல்ல
நம்ம வந்து வாஸ்தா ஒருமுறை வாஸ்தா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு வாசகனா நம்மளை டிகிரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுது. ஒரு வாசகனுக்கும் ஒரு எழுத்தாளருக்குமான ஒரு கவிஞருக்குமான உறவு நிலைங்கிறது ரெண்டு பேரும் கை கொடுக்கணும். நானும் கை நீட்டணும், நீங்களும் கை நீட்டுங்க. நமக்குள்ள ஒரு கைகுலுக்கல் சாத்தியமாகும் போது தான் நமக்குள்ள ஒரு உறவு வந்து ஏற்படுது. அதான் ஒரு அழகான பாண்டிங். அந்த பாண்டிங் ஒரு படைப்பாளருக்கும் ஒரு வாசகருக்குமான அந்த உறவு, அது அவ்வளோ அற்புதமானது. எனக்கு நல்லா தெரியும், இதே கவிக்கோ அரங்கத்தில் என்னோட கொன்றோ மரசியை வந்து வெளியான போது பல வருடங்களாக எனக்கு நண்பர்களாக இருக்கிறவங்கெல்லாம் எழுத்தின் மூலமாக கிடைத்தவர்கள் தான் அவங்க. நான் வந்து நண்பர்களால் ஆனவர்கள், அந்த நண்பர்கள் எல்லாருமே எழுத்தால் எனக்கு கிடைத்தவர்கள் தான். அது ஒரு மிகப்பெரிய சொத்து நமக்கு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வந்து தாம்பரம் தாண்டி ஒரு பிளாட் வாங்குறதும், இல்லைன்னா வந்து நம்பிக்கை நாணயம்னு சொல்லப்படுற கடைகளில் நகை வாங்குறதும் தான் வந்து சொத்துன்னு. இல்லைங்க, இதுதாங்க சொத்து. மகுவியுடைய முதல் மூன்று சொத்துக்கள் வந்து இன்னைக்கு வெளியாயிடும். இது சமூகத்துக்கு அவர் கொடுக்குற பங்களிப்பாக நான் பார்க்குறேன். எல்லோருக்கும் நன்றி. மகுவிக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி.